வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா r15s வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த பைக் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ செம்ம அக்ரெசிவான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் V3ல என்ன இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ சேம் அதே இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ r15 V4க்கு வந்து இந்த பைக் வந்து சளைச்சதே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து V3ல இருக்க சேம் இதை வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீப்பஸ்ட் r15ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா r15 எம்மா கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் வந்து ப்ரைஸ் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா r15s இந்த மாதிரி சிங்கிள் சீட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது V3 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே வந்து யமஹா சைட்லேருந்து தெரியல. சேம் V3ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து ரேசிங் ப்ளூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் வீடியோ வேணால் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும்.